எல்லாத்துக்கும் என்னையோ ஒரு யூடியூபராக தான் தெரியும், ஆனால் நான் ஒரு ஸ்பை ஏஜென்ட்டுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் எனக்கே தெரியாது. ஓகே ரைட்டு மக்களே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிஷினில் தான் இருக்கேன். ஒரு திருடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நுழைஞ்சிட்டான், அவனை பற்றினா போட்டு தள்ளுறது என் மிஷினு. நானும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவனை தேடி எப்படியோட ஷூட் பண்ணேன், பட் இருந்தாலும் அந்த ஷூட்லேருந்து அவன் தப்பிச்சிட்டான் மக்களே. சே, இந்த கண்ணை வச்சு எப்படி அவனை ஷூட் பண்ணுறது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கண் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி என் ஏஜென்சிக்கிட்ட கேட்க, அவனுங்க எனக்கு ரெண்டு தீபாவளி கண்ணு ஹாப்பி தீபாவளின்னு அனுப்பிச்சுட்றானுங்க. அவனுக்கு ஒக்க மொக்கால் முடிஞ்சு போன தீபாவளிக்கு ஹாப்பி தீபாவளி அனுப்பிச்சுட்றானுங்களே. ஸோ இதோட பவர்ஃபுல்லான கண்ணு வாங்கி அந்த திருடன் நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கண்ணு தான் பார்த்தீங்கன்னா வாங்க போகிறேன் மக்களே. ஸோ அந்த கண்ணு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து மேலே வந்துட்டுருக்கு. ஆ, வந்துருச்சு. என்ன கண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஸ்னைப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நீ ஜெயிலர் படம், அப்புறம் ஹாலிவுட் படம், நிறைய படத்தில் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எனிமிலாம் பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டுன்னு இதில் வச்சு நம்ம சுற்றலாம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்க சின்னதாக இருக்குது, பட் நான் செட் பண்ண இது எவ்வளோ பெருசான கண்ணு ஆகுது அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஸ்னைப்பர் கன் பிடிக்கும் அப்படின்றத கீழே ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்னைப்பர் கன்று உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன், அதுக்கு உங்கள் பேரை போட்டு ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ரேண்டமாக பிக் பண்ணி உங்களுக்கு நான் இதை தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் புல்லட் கொடுத்துருக்கான், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரோட அந்த லென்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இந்த லென்ஸ் வச்சு தான் நம்ம ஜூம் பண்ணி தலையிலேயே ஹெட்சாட் அடிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த ஸ்னைப்பர் கன்று மக்களே. ஆஹா, பார்க்கவே பயங்கரமாக ஒரிஜினல் மாதிரியே இருக்குது அப்படின்னு பட்டுன்னு வெளியே எடுத்து பார்த்தா ஆஹா ஒரிஜினல் கன்று. ஆனால் இது ஒரிஜினல் கன்னில் இல்லை, என்னை மாட்டி விட்றாதீங்க, இது பொம்மை கண்ணு தான், பட் ஒரிஜினல் மாதிரியே செஞ்சுக்கிறாங்க மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இது ஒரிஜினல் கண்ணு மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சுடலாமா ரீலோட் பண்ணி, அது எப்படின்றத நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பரோட பைப்பு, இதை நம்ம செட் பண்ணால் தான் அந்த கண்ணே பார்த்தீங்கன்னா செட் ஆகும். இதில் கிட்டத்தட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்றத ஓவர் வியூவாக காமிச்சிட்டேன். இப்போ வாங்க இந்த கண்ணை நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கண்ணை செட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பைப்பையும் சொருகி விட்டு அடுத்து இந்த ஸ்டாண்ட் எடுத்து இந்த இடத்துல அப்படியே சருவி விட்டு அடுத்தது செட் பண்ணிட்டீங்கன்னா போச்சு, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் மக்கள் இந்த ஸ்னைப்பர் கன்று செமையாக இருக்குதுல. ஸோ இன்னும் நம்ம லென்ஸ் வேறு செட் பண்ணல, அந்த லென்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செட் பண்ணி விட்றலாம். ஸோ இந்த பைப்பு தான் மக்கள் பயங்கர பெத்தோ சோடு இருக்குது. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகும், புல்லெட்டு அந்த மட்டும் இல்லாமல் எப்படி பவர் அப்படின்றத எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பறங்க கண்டுக்கிடுவீங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கழுத்தில் மாட்டுறதுக்கு இதுவும் கொடுத்தான், பட் அது எனக்கு மாட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை மக்களே. அதனால் பார்த்தீங்கன்னா அதை நான் கழட்டி எரிஞ்சிட்டேன். இப்போ வாங்க இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புல்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடுறோன்னு சொல்லித்தரேன். இதில் ஆக்சுவலாக ரெண்டு புல்லெட்டு கொடுத்துருப்பான், அதாவது கேப்பு அப்புறம் புல்லெட்டு, அது ரெண்டுத்தையும் இப்படி இன்செர்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது இந்த மாதிரி பிட் பண்ணி இதுக்குள்ளே பிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா புல்லெட் ரெடி. அடுத்தது இது எப்படி சுண்ணுன்னு கற்றுத்தரேன், ஏன்னா இது சுடுறது கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு இப்படி அன்லாக் பண்ணி விட்டுறணும், அடுத்தது இப்படி லாக் பண்ணி விட்டுறணும். ஸோ இது பண்ணிவிட்டு அப்புறம் தான் சுடணும். இவ்வளோ வேலை பண்ணால் தான் மக்கள் இது சுடவே முடியும். ஸோ ஓகே ரைட்டு, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் இது எப்படி எப்படி சுடுது என்ன மாதிரி சுடுது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது அந்த எனிமி ஒருத்தவன் நம்ம ஊரில் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை போட்டு தள்ளுறோம் சரிங்களா. சரி இப்போ வாங்க நம்ம வந்து இது அப்படியே போயிட்டு நேராக போயிட்டு வெளியே போய் சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த எனிமியும் இருக்கான், அவன் இங்கே தான் இங்கேயோ இருக்கிறான் கொஞ்ச தூரத்தில், அவனை பிடிச்சி நம்ம சுட்டுறலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இதை நான் சுட்டு காமிக்கிறேன். ஸோ படுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்னைப்பர் மாதிரியே சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்களேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா படத்தெல்லாம் சுடுவாங்களே அந்த மாதிரியே பாருங்களேன், ஒரு புல்லெட்டை சுட்டோடனே இன்னொரு புல்லெட் அப்படியே வெளியே பறக்குது. ஆஹா பயங்கரமாக இருக்குதே. ஸோ அடுத்தது மேலே உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். ஸோ மேலே எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இருங்க, இப்போ சுட்டுக்கு டொபக்குன்னு சுட்டேன், எங்கடா புல்லெட்டு போச்சான்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓடி போயிட்டுருக்கல அந்த தூரம் மட்டும்தான் போகுது. நான் கூட 1 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் போகணும்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த எனிமி நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்கன்ட்டு நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ நேரம் அந்த எனிமிக்கிட்ட போகிறோம், அடித்து அவனை மண்டையிலே பார்த்தீங்கன்னா புலத்தை குவைக்க போகிறோம் அந்த புல்லெட்டை வச்சு. சரி அந்த எனிமி ஆக்சுவலாக இங்கே தான் எங்கே இருக்கான்ட்டு அங்கே பாருங்கள் அந்த பில்லுக்கு இங்கே தான் மக்கள் இருக்கிறான் அந்த பேக்கு மண்டையை. ஸோ நம்ம டார்கெட்டில் அவன் சிக்கிட்டான். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் எங்கே சுடுறது, ஆஹா கால் சிக்கிடுச்சு மக்களே. ஸோ காலை கரெக்டாக டார்கெட் வச்சு ஒரே சுடு தான், பயமுள்ள அளவுதான் ஸ்பாட் அவுட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சரண்டர் ஆகிட்டான் என்கிட்ட. ஸோ இப்போ வந்து அவன் வந்து சும்மா விடக்கூடாது, இவன் வந்து ஒரு டெரரிஸ்ட் மக்களே. நம்ம இந்தியாவுக்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணவன். அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சுட்டு இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். ஸோ அவனை சுட்டலாம் வாங்க. ஸோ பட் எனக்கு பாவமாக தான் இருக்குது, பட் இவன் ஒரு டெரரிஸ்ட்னால நம்ம இன்றைக்கி இவனை சுட்டே ஆகணும். ஸோ நான் இன்னும் தோசை சுடுற மாதிரிலாம் ஒன்று சுட போகிறது கிடையாது, தலையிலே ஒரே சுடு தான், சுட்ட உடனே படுத்துட்டான் மக்களே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனை சுட்டு நம்ம இந்தியாவை காப்பாற்றியாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம கடுமை முடிஞ்சாச்சு, நம்ம நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை ஒரு தோசை சுட சொல்லிவிட்டு சாப்பிடுவோம். நீங்களும் போய் தோசை சுட்டு சாப்பிடுங்க, அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்.